ஏம்மா, எங்கள் ஊரில் நாங்கள் காசுன்னு காசுன்னு பார்க்காம பணமுன்னு பணமுன்னு பார்க்காம எவ்வளவு நாங்கள் காசை செலவழித்து சாமி கும்பிட்டுருக்கோம், எவ்வளோ மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்கோம். உங்கள் சாமி அவ்வளோ பெரிய சாமியா? அட, எங்கள் குளம் பெரிய குளம் சாமி. அப்போ உங்கள் குளத்தில் ஒரு 50 மண்ணு கொட்டலாமா? அட, அந்த கடைக்கு எவ்வளோ சாமி. சரி, அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்கள் தாய்மார்கள் ஒரு பானை தான் தான் பொங்க வைப்பாங்க. எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா எல்லாருமே ஒரு பானை தான் வைப்பாங்க. எங்கள் அப்படி இல்லை சாமி. சரி, 7 பானைக்கு மேப்பானை பொங்கும் சாமி. அப்போ 6 பானையில் ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க? அப்படி இல்லை சாமி. சரி, நாங்கள் என்ன பழி கொடுப்பீங்க நீங்க? நாங்களா? ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம். அப்படி கொடுப்பீங்க? மறக்க மாட்டேன்.
திங்க மாட்டேங்க கோழிக்கறி. அரே ஏசாமி கேள் சாமி அந்த தம்பிய கேள் சாமி. ஆமா ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி? அப்படியே உங்க வீட்ல இன்னைக்கு என்ன விசேஷம் சாமி? எங்க வீட்ல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா. ஆமா ஆமா. எங்க வீட்டுக்கு யார் விருந்தாரி வந்திருக்கா சாமி? எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு. உங்க மாமியா வந்துச்சா? ஆமா. அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி? எங்க காங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு குடி அரிசிய போட்டு சரி நல்லா ஆட்டி சரி தோசையும் இட்லியும் சுத்து அரை சொல் சாமி சுட்டு வச்சான் என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு சாரி மத்தியானம் சாரி நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்தேன் அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு அரை நல்லா இருக்கு சாமி சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு இது எப்படி சாமி காலையில விடுஞ்சிச்சு பாருங்க இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு சாமி அங்க போய் சாணிய கொட்டிச்சா கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாலந்த அந்த கோழி இருக்கு பாருங்க அது பாட்டு புண்ணாலே போயிட்டே இருந்துச்சு அதுல இருந்து தாங்க நான் கோழி கறிதிங்க அதான் சாமி கோழி கட்டவே மாட்டேங்கிறோம் உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க? அரே சாமி காலையில எழுந்திருச்சு சரி ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு சரி கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி சரி காலையில 6 மணிக்கு போறவங்க சரி சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சேரலனா கூடுதல் சேர்க்க மாட்டாங்க சாமி உங்க கூடுதல எங்க கூடுதல அப்படி இல்ல எப்படி சாமி என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான் சார் இது எப்படி சாமி எங்க வீடு கதவு திறந்து போயே இருக்கும் பாத்தீங்களா சாமி நம்ம மான மரியாதை எல்லாம் எந்த கடையில இருக்கு சாமி மான மரியாதை எல்லாம் சென்டல் பெங்கல அடை வச்சிருக்கோம் காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு பாருங்க ரெண்டு பிள்ளைய நினைக்க மாட்டோம் பேதகமா என்ன மாட்டான் ரசித்திடுவோம் ஒற்றுமையா சேர்ந்திடுவோம் ¡Gracias!
படிக்குது குடும்பிகளா வளர்த்துக்கிட்டு கோக்குமா காலட்டிக்கிட்டு குமுத வாங்கி படிக்கிறாங்க இப்போ நாடே சும்மா
பார்க்க
உன்னைய நம்பி வந்து உறங்கு ரெண்டி ஒட்டு தின்னே உன்னைய